தனக்குள்ள இருக்கிற முயற்சிகளை தமிழ் சினிமால இன்னைக்கு வர விடாம வெளிக்காட்டிட்டு வர இரு ஜாம்பவான்கள் தான் கமல் மற்றும் ரஜினி. இந்த நிலையில ஆல் டைம் பேன் இந்தியா ஸ்டார் கமல் மட்டும்தான் சொல்லி ரஜினி ரசிகர்கள் கிட்ட சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வராரு சித்தார்த். பல படங்கள்ல நடிச்சும் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை இன்னைக்கு வர ஏற்படுத்திக்க முயற்சி செஞ்சுட்டு வர இவரு டக்கர் என்ற படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படம் ஜூன் 9 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இவரு மாதவன், நடிகை நயன்தாரா மற்றும் மீரா ஜாஸ்மின் கூட சேர்ந்து டெஸ்ட் என்ற படத்திலையும் நடிச்சிட்டு வராரு. இதை தொடர்ந்து பிரம்மாண்டமா தயாராகிட்டு வர இந்தியன் பாட்டு படத்திலையும் சித்தார்த் ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் ஒரு நிகழ்ச்சியில பேசும் போது எனக்கு நடிப்புல ஆர்வம் வந்தது காரணம் கமல் மட்டும்தான். அவரோட நடிப்புக்கு முன்னாடி நாளா ஒண்ணுமே இல்லை. அதுலயும் குறிப்பா இந்தியாவோட முதல் தலை சிறந்த லெஜண்ட் யாருன்னு என்கிட்ட கேட்டா கமல் தான் சொல்லுவேன்னு சொல்லிருக்காரு. இதை கேட்ட ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் சித்தார்த் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. அப்படி பார்த்தா ரஜினியோட ஜெயிலர் மூவில பல மொழி பிரபலங்களான மோகன்லால், ஜாக்கி ஷெராப், சிவராஜ்குமார் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இவர் ஏன் குறிப்பா கமல பேன் இந்தியா ஸ்டாருன்னு சொல்றாருன்ற கேள்வி முன்வருது. பேன் இந்தியா ஸ்டார்னா ஒரு இடத்துல நடிச்சிருந்தாலும் எங்க போனாலும் அவங்களோட நடிப்பு மூலமா பெருசா பேசப்பட்டிருப்பாங்க. அப்படித்தான் கமல் நடிப்புல வெளிவந்த பஞ்சதந்திரம் படத்துல 4 மொழியிலையும் அந்தந்த ஊர்க்காரங்க மாதிரியே ஒரே டேக்ல பேசி கமல் அசத்தி இருப்பாரு. இப்போ இவரோட இந்த மாதிரி விளக்கம் ரஜினி ரசிகர்கள் கிட்ட பெரும் குடச்சலை ஏற்படுத்தியிருக்கு.